அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரக்காத்துஹு. அஹ்மத் இப்னு ஹர்ப், இவங்க யார் அப்படின்னா, ஒரு இறைநேசர், ஒரு மிகப்பெரிய இறைநேசர். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மதுல்லாஹி அலைஹி, அவங்களோட காலத்தில் அஹ்மத் இப்னு ஹர்ப் ரஹ்மதுல்லாஹி அலைஹி அவங்க வந்து பக்தாதுக்கு போய் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. இவங்க வந்து இஸ்லாமிய போர்கள்னா வந்து அதிகமாக கலந்து கொண்டவங்களாக இருக்கிறாங்க. இவங்க வாயில எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய பேரை முணங்கிக்கிட்டே இருப்பாங்களா, அதாவது அல்லாஹ்வை நினைச்சு திக்ர செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு சில சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் இவங்க வந்து முடி வெட்டுறதுக்காக கடைக்கு போறாங்க. அப்போ போனப்ப அவங்க அந்த முடி வெட்டுறவர் சொல்றாரு, இந்த மீசையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப இவங்களும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அந்த முடி வெட்டுறவர் வந்து மீசையை சரி செய்ய போறப்ப இவரோட உதடுகள் வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த முடி வெட்டுறவர் சொல்றாரு அஹ்மத் இப்னு ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிட்ட, நான் வந்து உங்களோட மீசையை சரி செய்யணும், அதனால நீங்க உங்க வாயை அசைக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப, அதுக்கு அஹ்மத் இப்னு ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதில் சொல்றாங்க, என்னன்னா, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே அவங்க வந்து நிலைச்சிருக்காங்க. இதுக்கடுத்து என்ன அப்படின்னா, ஒரு நாள் அவங்களுடைய நண்பர் வந்து கடிதம் எழுதி அனுப்புறாரு. ஆனா அந்த கடிதத்துக்கு பதில் வந்து அஹ்மத் இப்னு ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களால வந்து பதில் கடிதத்தை அவங்களால போடவே முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நேரமே இல்லை. அவங்க வந்து தொழுகிறது, ஓதுறது, அல்லாஹ் நினைச்சு வணக்கத்திலே இருக்கிறது, இபாதத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாட்கள் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் பாங் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அஹ்மத் இப்னு ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க அவங்களுடைய மாணவர்கள் கிட்ட, என்னுடைய நண்பருக்கு நீங்க பதில் கடிதம் போட்டுருங்க. என்ன போடுறீங்க அப்படின்னா, என் நண்பர்கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இனிமேல் கடிதத்தை போடாதீங்க, ஏன்னா அந்த கடிதத்துக்கு என்னால் பதில் கடிதத்தை போட முடியல, அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதில் கடிதத்தை போட அவங்க மாணவர்கள்ட்ட போட சொல்லிட்டு இவங்க வேகமாக மஸ்ஜிதின் பக்கம் தொழுகைக்காக விரைந்து போறாங்க. சுபஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்வோட அந்த வணக்கத்துக்காக இவங்க வந்து எதையுமே வந்து பொருட்படுத்தாம அவங்க வந்து அல்லாஹ் தான் முக்கியம், அவன் சொன்ன அந்த இபாத் அவனை வழிபடுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே அவங்க வந்து நிலைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அண்டை வீட்டுக்காரர், அவர் பேர் என்ன அப்படின்னா பஹ்ராம், இவர் வந்து தீயை வணங்கக்கூடியவராக இருக்கிறாரு, தீ மூட்டி அதை வந்து கடவுளாக நினச்சி வணங்கக்கூடியவராக இருக்கிறாரு பஹ்ராம். அவர் பெரிய செல்வந்தராக இருக்கிறாரு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட அந்த வியாபார பொருட்கள் அது எல்லாமே கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அதை நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அந்த பஹ்ராமோட பொருட்கள் திருடப்பட்டதை அது வந்து யாருக்கு தெரிய வருது அப்படின்னா, அஹ்மத் இப்னு ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலி அவங்களுக்கு வந்து தெரிய வருது. அவங்க வந்து அவங்களுடைய மாணவர்கள்ட்ட சொல்கிறாங்க, நிச்சயமாக நான் அவங்களுக்கு போயிட்டு ஆறுதல் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப அவங்களுடைய மாணவர்கள் வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, இவங்க வந்து பஹ்ராம் வந்து தீய வணங்கக்கூடியவங்க தானே, அவங்களுக்கு ஏன் நீங்க போயிட்டு ஆறுதல் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாணவர்கள் அஹ்மத் இப்னு ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிட்ட கேக்குறப்போ அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, அவங்க என்னத்தான் தீய வணங்கக்கூடியவரா இருந்தாலும் அந்த பஹ்ராம் அப்படிங்கிறவர் என்னோட அண்டை வீட்டுக்காரர், என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறாரு, அதனால நான் நிச்சயமா அவருக்கு போயிட்டு ஆறுதல் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. அவங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதல் படுத்துறதுக்காக அவங்களுடைய பஹ்ராமுடைய வீட்டுக்கு போறாங்க. போறப்போ பஹ்ராம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அவங்களோட வீட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா, அந்த தீக்கு வந்து எண்ணெயை மூட்டி அந்த தீயை வந்து மூட்டிக்கிட்டு இருந்தாரு, எண்ணெயை ஊற்றி அதை வந்து தீயை மூட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அஹ்மத் இப்னு ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து கேட்குறாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பஹ்ராம் வந்து பதில் சொல்றாங்க, என்னன்னா, நான் வந்து என்னோட கடவுளுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கேன், எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பொருட்கள் திருடு போனதுக்காக நான் வந்து என்னோட கடவுளுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது இப்படி சொல்லுவாங்களா, அவங்களுடைய பொருள் திருடு போயிட்டு என்னுடைய கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்றாங்களா? ஆனா பஹ்ராம் சொல்றாங்க. என்ன காரணத்துக்காகன்னு கேட்டப்போ அவங்க சொல்றாங்க, அதுக்கு மூணு காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்னன்னா, நான் செல்வந்தரா இருக்கேன், அதனால என் கிட்ட திருடி இருக்காங்க, இதுவே ஒரு ஏழை கிட்ட திருடுனா அவங்க ரொம்ப துன்பப்படுவாங்க, அதனால என்னோட செல்வம் தானே போயிடுச்சு, இப்போ கூட நான் செல்வந்தரா தானே இருக்கிறேன், அதனால எனக்கு இது ஒரு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்னன்னா, என்னோட முழு சொத்தையுமா திருடிட்டு போயிட்டாங்க, இல்லையே என்னோட பாதி சொத்தை தானே திருடிட்டு போயிட்டாங்க,
அதனால நான் மீத இருக்கிற பாதி சொத்தை வச்சு நான் என்னோட வாழ்நாளை வந்து நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, என்னோட மொத்த சொத்தும் திருடு போனாலுமே பரவாயில்ல, என்னுடைய மதம் வந்து என் கூட இருக்குது, அதை வந்து யாராலையும் என்கிட்ட இருந்து வந்து திருட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, காசு போகும் வரும், அதுக்காக நான் போயிட்டு சந்தோஷப்படுவோ அப்படின்னா துக்கப்படவோ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த சமயத்துல அஹ்மத் இப்னு ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மாணவர்களை பார்த்து சொல்றாங்க, இந்த இடத்துல இஸ்லாத்துடைய வாசம் வந்து வருது, இதை வந்து எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திரும்ப அஹ்மத் இப்னு ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து பஹ்ராம்கிட்ட கேட்கறாங்க, நீங்க வந்து எதுக்கு இந்த தீயை வணங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, இந்த தீ வந்து மறுமை நாளில் என்னைய நரகத்துக்கு வந்து நெருங்க வைக்காம இருக்கும், இந்த தீ வந்து என்னை பாதுகாக்கும், இப்போ வந்து நான் இந்த தீயை வந்து நான் உணவு போட்டு நான் அதை வணங்கிக்கிட்டு இருக்கேன், அது வந்து மறுமை நாளில் இறைவன்கிட்ட வந்து என்னை கொண்டுட்டு போகும், அது வந்து எனக்கு விசுவாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பஹ்ராம் வந்து பதில் சொல்கிறாங்க. இதுக்கு அழகாக ஒரு விளக்கத்தை தராங்க அஹமது இப்னு ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை கூட அந்த நெருப்பு மேல தண்ணிய ஊத்துனுச்சு அப்படின்னா அந்த நெருப்பு சாதாரணமா அணைஞ்சிரும், இவ்வளவு பலகீனமான அந்த நெருப்பை நீங்க எப்படி இறைவன்கிட்ட கொண்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த இடத்துல பஹ்ராம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் நிறைய விளக்கங்களா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நீங்க அந்த நெருப்புல கஸ்தூரிய போட்டாலோ, அப்படி இல்லைன்னா அதுல குப்பை கூளத்தை போட்டாலும் அந்த நெருப்பு வந்து எரிக்கதானே செய்யும். இப்போ நீங்க வந்து 70 வருஷமா இந்த நெருப்பை வந்து நீங்க வணங்கிட்டு இருக்கீங்க, ஆனா நான் வந்து ஒரு நாள் இதை வந்து செஞ்சதில்லை. இப்போ நீங்க வந்து அந்த நெருப்புல கை வச்சாலோ, அப்படி இல்ல நான் அந்த நெருப்புல கை வச்சாலோ, ரெண்டு பேரையும் சுடதான் செய்ய போகுது. அது வந்து யார சுடணும் யார சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் தெரியவே தெரியாது, யார் கை வச்சாலும் அதை சுட்டுடும். இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து அது விசுவாசமாவே இல்லையே, இதை வந்து நீங்க எப்படி கடவுளா நினைச்சு வணங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஹ்மத் இப்னு ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேக்குறாங்க. அப்போ பஹ்ராம் சொல்றாங்க, நான் வந்து உங்ககிட்ட 4 கேள்விகள் கேட்கறேன், அந்த 4 கேள்விகளுக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் உடனடியா உங்களோட மதத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஹ்ராம் சொல்றாங்க. என்ன கேள்விகள் கேளுங்க அப்படின்னு கேட்டப்போ, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இறைவன் எதுக்கு மனிதனை படைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வி கேட்கறாங்க. ரெண்டாவது, அவனை படைச்சு அவனை எதுக்கு உணவளிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. மூணாவது, அவனை எதுக்கு இறக்க செய்யறான், அவனை எதுக்கு மரணிக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நாலாவது, அவனை மரணிக்க வச்சு எதுக்கு அவனை திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேள்விகள் கேட்கறாங்க. இதுக்கு ரொம்ப அழகா வந்து அஹ்மத் இப்னு ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து பதில் சொல்றாங்க. என்ன கேளுங்க, முதல்ல எதுக்கு இறைவன் படைச்சான் அப்படின்னா, மக்கள் வந்து இறைவனை வணங்கணும், அவனை வந்து வணங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இறைவன் வந்து மனிதர்களை படைச்சான். ரெண்டாவது, அவன் எதுக்கு உணவளிக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்கு, மனிதர்களுக்கு அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்குமே வந்து அவனுடைய படைப்புகள் எல்லாத்துக்குமே உணவளிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு, இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற ஆற்றலை அவன் உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அவன் தான் வந்து உணவளிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது, அவன் மனிதர்களை எதுக்கு இறக்க செய்யறான் அப்படின்னா, அந்த ஆற்றல் வந்து இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது, எதுக்கு திரும்ப உயிர்ப்பிக்கிறான் அப்படின்னா, அவன் தான் வல்லவன், அவனே எல்லாத்தையும் அறிவான், எல்லாவற்றையும் அறியக்கூடியவன் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே உணர்த்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவன் வந்து திரும்ப உயிர்ப்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுபஹானல்லாஹ், இந்த ஒரு 4 கேள்விக்கு எவ்வளவு அழகா பதில் சொல்றாங்க. இதை கேட்ட அடுத்த நொடியே பஹ்ராம் வந்து உடனடியா இஸ்லாத்தை வந்து தழுவுறாங்க. அப்போ இந்த சமயத்துல எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும், அவங்க மட்டும் அந்த இடத்துல இபாதத்திலே இல்லாம தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து அவங்க தவறான வழியில போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கவனிச்சு அந்த இடத்துல அவங்களையும் நம்ம திருத்தி இஸ்லாத்துக்கு கொண்டுட்டு வரணும், வணக்க வழிபாடல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யோசனையை கொண்டுட்டு வந்து அவங்க அவ்வளோ அழகா ஒரு தெளிவா விளக்கம் கொடுத்து அவங்கள வந்து இஸ்லாத்தை தழுவ வச்சாங்க அஹ்மத் இப்னு ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்ஷா அல்லாஹ், நாமும் அல்லாஹை என்னாலும் வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.